வேலைக்கு சென்ற ஐரோப்பிய குடும்பம் ஒன்றின் கண்ணீர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சம்பவம். இலங்கைக்கு சுற்றுலா பயணம் சென்ற இத்தாலிய தம்பதியினை இலங்கை இளைஞர் ஒருவர் நெகிழ வைத்துள்ளார். இலங்கையின் அழகை ரசிக்க சென்ற தம்பதி நாட்டை விட்டு வெளியேறும் போது உடனிருந்த இளம் சுற்றுலா வழிகாட்டியிடம் கண்ணீருடன் விடைபெற்று சென்றுள்ளனர். குறித்த தம்பதி வழிகாட்டிய இளைஞர் ஒருவரை கட்டியணைத்து உணர்ச்சி வசப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் நம்பகமான தரமான சேவையினை வழங்கிய இலங்கை இளைஞன் இத்தாலிய தம்பதியினரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறித்த இத்தாலிய தம்பதி காலி, மிரிச, யாழ தேசிய பூங்கா, எல்லை, கண்டி, சீக்கிரியா, அனுராதபுரம், பொலனறுவை, திருக்கோணமலை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய இடங்களுக்கு செல்வதற்காக கடந்த 8ஆம் தேதி இலங்கைக்கு சென்றிருந்தனர். அவர்களுக்கு சுற்றுலா வழிகாட்டியாக 26 வயதான லஹிரு தில்ஷான் மதுசங்க என்ற இளைஞர் செயற்பட்டுள்ளார். அந்த இளைஞனிடம் விடைபெறும் நேரத்தில் விமான நிலையத்தில் ஏற்பட்ட உணர்ச்சிகரமான தருணம் இந்த நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஒரு நபர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதனை காட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.